எல்லா வணக்கம். மகாபாரதத்தோட கடந்த பகுதியில் அர்ஜுனன் துவாரைக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த துவாரையில் வந்து விருஷணிகள் எல்லாருடைய உடலையும் எடுத்து அடக்கம் பண்ணி அவர்களுக்கு இறுதி காரியம் பண்ணிட்டு அங்கிருந்த பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வெளியில் வாரான். அதுக்கு பிறகு துவாரகையும் வந்து மூழ்கிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ கூட்டிகிட்டு வந்த எல்லாரையும் அங்கங்கே ஒவ்வொரு நகரம் நிர்மாணித்து அங்கே அவர்கள் எல்லாரையும் குடியமர்த்திட்டான். குடியமர்த்திட்டு திரும்பி அஸ்தினாபுரத்துக்கு வந்து சேர்ந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இவன் இப்படி அஸ்தினாபுரத்துக்கு திரும்பி வந்து விருஷணிகள் எல்லாரும் இந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு மொத்தத்தையும் இவர்கள்ட்ட வந்து பாண்டவர்கள்ட்ட வந்து தெளிவாக வந்து சொல்கிறான். ஏன்னா ஏற்கனவே தாருகன் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பான், சொல்லியிருந்தாலும் திரும்ப விளக்கமாக வந்து அர்ஜுனன் வந்து சொல்கிறான். அதுக்கு பிறகு இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு யுதிஷ்டன் வந்து சரி அப்போ நம்மளுடைய இறுதி காலமும் வந்துருச்சு, நாம் எல்லாரும் வானப்பிரசத்துக்கு போகலாம், அதாவது சன்னியாச வாழ்க்கையை காட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான். அவன் சொல்கிற விஷயத்த மற்ற பாண்டவர்கள் நாலு பேரும் வந்து ஒத்துக்கிறாங்க. இப்போ இவர்கள் நாலு பேரும் இப்படி ஒத்துக்கிட்ட பிறகு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி யுதிஷ்டன் முடிவெடுக்கிறான். அதுக்கு முன்னால் ராஜ்யத்தை எல்லாத்தையும் வந்து ஒப்படைக்கணும்ல, ராஜ்ய பொறுப்புகள் எல்லாம், அதனால் மந்திரி பிரதானிகள் மந்திரி சபை எல்லாத்தையும் கூட்டி அவர்கள்ட்டையும் வந்து விஷயத்தை தெரிவிச்சுட்டு மக்களை கூட்டி மக்கள்கிட்டையும் விஷயத்தை தெரிவிச்சுட்டு அரசாட்சி அந்த ராஜ்ய பொறுப்பை நீ பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி அரசு பொறுப்பு நிர்வாக பொறுப்பை யுயுத்சு கிட்ட வந்து யுதிஷ்டன் ஒப்படைக்கிறான். பரீட்சித்துவ வந்து அரசனாக்குறான். அதுக்கு பிறகு பரீட்சித்துவ நீ பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி சுபத்திரைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறான். சுபத்திரை வந்து பரீட்சித்து ஏதாவது தவறான வழியில் போகிறான் அப்படின்னா நீ அவனை சொல்லி திருத்தணும். ஏன்னா சுபத்திரைக்கு பரீட்சித்து வந்து பேரன்தான். அதுக்கு பிறகு திருதராஷன் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவருடைய முன்னோர்கள் எல்லாருக்கும் சிரார்த்தம் பண்ணான். அதே மாதிரி இங்கே பாண்டவர்கள் அவர்களுடைய முன்னோர்களுக்கு சிரார்த்தம் பண்ணுறாங்க. அதுகோடு கூட எல்லாருக்கும் எல்லா பொறுப்பையும் பிரித்து கொடுக்கும்போது கிருபாச்சாரியார் அஸ்தினாபுரத்தில் தான் இருக்கார். அவரை வந்து பரீட்சித்துக்கு ஆசானாக்குறா. அவர் வந்து பாண்டவர்களுக்கே குருவாக இருந்தவர். அதுக்கு பிறகு இங்கே பரீட்சித்து வரைக்கும் அவர் குருவாக தான் இருக்கார். எப்படின்னா கிருபாச்சாரியார் பார்த்தீங்கன்னா ஏழு சிரஞ்சீவிகளில் ஒருத்தரில் உள்ளவர் தான். அவருக்கு வந்து சாவே கிடையாது. இப்போ அவரை பரீட்சித்துக்கு குரு ஆகிட்டு இவர்கள் காட்டுக்குள்ளே கிளம்புறாங்க. இவர்கள் காட்டுக்குள்ளே கிளம்பும்போது இவர்கள் கூட திரௌபதியும் வந்து கிளம்புறா. அதாவது காட்டுக்குள்ளே வனவாசத்துக்கு திரௌபதியும் வந்து கிளம்புறா. எப்போவுமே திரௌபதி மட்டும்தான் பாண்டவர்கள் கூடயே இருக்கிறவளாக வந்து இருக்கா. முதல் தடவை வனவாசம் போகும்போதும் திரௌபதி வந்து கூட வந்தா. சுபத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே துவாராய்க்கு வந்து போயிட்டா, மற்ற மனைவியரெல்லாம் அங்கங்கே போயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ கடைசியாக வனவாசம் போகும்போது திரௌபதி வந்து கூட வர மற்றவர்கள் எல்லாம் அங்கங்கே போயிட்டாங்க. இங்கே வந்து சுபத்திரை இங்கேயே இருக்கிறா, அஸ்தினாபுரத்திலே இருக்கிறா. ஏன்னா துவாரகை அழிஞ்சிருச்சு, திரும்ப அங்கே போக முடியாது. அதே நேரம் அர்ஜுனுடைய மனைவி உலூபி பார்த்தீங்கன்னா அவன் நாகலோகத்துக்கு திரும்பி போயிட்டா. சித்ராங்க தான் மணிப்புரத்துக்கு போயிட்டா. அவ பையன் இருக்க இடத்துக்கு அவங்க அப்பாவுடைய நாட்டுக்கு வந்து போயிட்டா. பாப்ருவான் அங்கே அரசனாக இருக்கான். இப்போ இந்த மாதிரியாக எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைச்சிட்டு இவர்களுக்கு வந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க. இவர்கள் காட்டுக்குள்ளே போகும்போது ஊருக்குள்ளே இருந்த ஒரு தெருனா இவர்கள் கூடவே வந்து வருது. இவர்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து கூடவே வருது. காட்டுக்குள்ளே போகும்போது காட்டுக்குள்ளே என்ட்ரான நேரத்தில் பார்த்தீங்கன்னா அக்னி பகவான் வந்து நின்று இவர்களை எல்லாரையும் வந்து மறிக்கிறான். மறிச்சிட்டு அவன் வந்து பேசுகிறான், அர்ஜுனா உன்னுடைய காண்டீபம் என்னால் உனக்கு வந்து கொடுக்கப்பட்டது. காண்டவனத்தை எரிக்கும்போது நான் தான் அந்த காண்டீபனத்தையும் வச்சாத அம்பரா துணியையும் வந்து கொடுத்தேன். அது நான் வந்து வருண தேவன்கிட்டருந்து வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்தேன். இப்போது அந்த அதை வந்து நான் வருண தேவன்கிட்ட திருப்பி கொடுக்கணும். காண்டீபம் இந்த உலகத்துக்கு என்ன காரணத்துக்காக வந்துச்சோ அந்த நோக்கம் நிறைவேறிச்சு. உனக்கு காண்டிபத்தை கொடுத்த மாதிரி கிருஷ்ணனுக்கு சுதர்சன சக்கரத்தை நான் தான் கொண்டு வந்து கொடுத்தேன். இப்போ அந்த ரெண்டு பொருளும் அதனுடைய இடத்துக்கு வந்து போகணும். ஏற்கனவே சக்கரம் வந்து போயிடுச்சு, இப்போ உன்னுடைய காண்டிபம் மட்டும்தான் திரும்ப வர வேண்டி இருக்குது. அதை இந்த ஆற்றுல போடு அப்படின்னு சொல்லி அக்னி பகவான் அர்ஜுனன்ட்ட வந்து கேட்குறான். கேட்டாலும் அர்ஜுனனுக்கு அந்த காண்டிபத்தையும் அம்பரா துணியும் கொடுக்கறதுக்கு மனசில்லை, அவன் தயங்கிக்கிட்டே நிற்கிறான். அதுக்கு பிறகு யுதிஷ்டன் வந்து சொல்கிறான். யுதிஷ்டன் சொன்ன பிறகு அர்ஜுனன் அந்த வற்றாத அம்பரா துணியையும் காண்டிபத்தையும் அந்த ஆற்றுல வந்து போடுறான். அது அப்படியா அக்னி பகவான் மூலமாக திரும்ப வர்ணன்கிட்டே வந்து போய் சேருது. இந்த சுதர்சன சக்கரம் காண்டிபம் இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெய்வீக ஆயுதங்கள், எப்போவுமே நிலச்சிருக்கக்கூடிய ஆயுதங்கள். ஒரு யுகத்தில் ஒரு காரியம் நிறைவேற்றப்படணும் அப்படின்னா அந்த யுகத்தில் அது பூலோகத்துக்கு வந்து வரும். அதுக்கு பிறகு அது எங்கே இருக்கணுமோ அங்கே போய் வந்து இருக்கும். அப்படி தான் வந்து கதையில் வந்து இருக்குது. ஏற்கனவே நம்ம ஒரு இடத்துல அதாவது பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும்போது லோமசர் வந்து யுதிஷ்டனுக்கு வந்து கதை சொல்கிறாரு. அப்போ கதை சொல்லும்போது காண்டிபத்தை பற்றிய குறிப்பை வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். அவர் கதையில் எப்படி சொல்லியிருப்பார்னா, பாண்டவர்கள்லாம் பிறக்க முன்னாடி பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து நாரதரும் மாதலியும், இந்த மாதலி யாரு அப்படின்னா இந்திரனுடைய தேரோட்டி, நாரதரும் மாதலியும் சேர்ந்து அந்த மாதலியோட பெண்ணு
மாப்பிள்ளை தேடுவாங்க. ஒவ்வொரு லோகத்திலேயே போய் மாப்பிள்ளை தேடுவாங்க. அப்படி மாப்பிள்ளை தேட போகும்போது வர்ண லோகத்துக்கு ஒரு தடவை போவாங்க. அங்கே காண்டீபம் ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்துட்டு இதுதான் காண்டீபம், காண்டீபம்ங்க வில்லு அப்படின்னு நாரதர் அந்த மாதுளிக்கு வந்து விளக்கம் கொடுப்பார். அந்த மாதிரி அதாவது அர்ஜுனன் கைக்கு அது வர்றதுக்கு முன்னாடி அது அங்கே இருந்துச்சு வர்ண லோகத்தில். அதை நாரதர் அந்த மாதுளிக்கு வந்து விளக்கம் கொடுப்பார். அந்த மாதிரி அங்கே வந்து பகுதி இருக்கும். அந்த காண்டிப்பும் அதுக்கப்புறம் அர்ஜுனன் கைக்கு வந்துச்சு. இப்போ அது அங்கேயே வந்து திரும்பி போகுது. சரி, இப்போ கதையில் என்ன நடக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வர்ண லோகத்துக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்னி பகவான் காண்டிபத்தை வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு காட்டுக்குள்ளே எல்லாரும் ஒவ்வொரு பகுதியாக அலைஞ்சு திரியிறாங்க. அதாவது ஒவ்வொரு ஆசிரமங்களுக்காக போவாங்க, ஒவ்வொரு தீர்த்தங்களுக்காக போவாங்க. இப்படியாக போயிட்டு கடைசியில் எம்ஏமலைக்கு வந்து போகிறாங்க. எம்ஏமலைக்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ யுதிஷ்டனை தவிர மற்ற எல்லாரும் ஒவ்வொருத்தராக மயங்கி வந்து விழுறாங்க. முதல்ல அந்த மலையில் ஏற போகும்போது திரௌபதி வந்து மயங்கி விழுறா, மயங்கி விழுந்து இறந்துடுறா. அப்போது இதுக்கு இவளுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு பீமன் வந்து கேட்கான். இவன் நல்லவளாக தானே இருந்தா, இவன் ஏன் இப்படி உன் கூட வர முடியாமல் மயங்கி விழுறான்னு கேட்குறான். அப்போ யுதிஷ்டன் சொல்கிறான், அவள் அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அஞ்சு பேரில் அர்ஜுனனை மட்டும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா, அர்ஜுனன்கிட்ட மட்டும் நல்ல விதமாக நடந்துக்கிட்டா, அந்த பாகுபாட்டினால அவளால் இப்போ தொடர்ந்து வர முடியல, அவள் மயங்கி விழுந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லி யுதிஷ்டன் விளக்கம் கொடுக்குறான். அதுக்கு பிறகு சகாதேவனும் அதே மாதிரி மயங்கி விழுந்து இறந்து போகிறான். அதுக்கு யுதிஷ்டன் கொடுக்குற விளக்கம் என்ன அப்படின்னா, இவன் அவங்ககிட்ட இருந்த புத்திசாலித்தனத்தால் ஞானத்தால் கர்வத்தோடு இருந்தான், அவன் தனக்கு மேலே ஞானி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தான், அதனால் மயங்கி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி யுதிஷ்டன் சொல்கிறான். அதுக்கு பிறகு நகுலன் வந்து மயங்கி விழுந்து இறந்தா. அதுக்கு யுதிஷ்டன் சொல்கிற காரணம் என்னென்னா, இவன் தன்னை விட பெரிய அழகன் யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான், அதனால் மயங்கி விழுந்தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்ததாக அர்ஜுனனும் மயங்கி விழுறான். அர்ஜுனன் மயங்கி விழுந்ததுக்கு யுதிஷ்டன் சொல்கிற காரணம்னா, இவனுக்கு வந்து சக்தி நிறையா இருந்துச்சு, எதிரிகள் எல்லாரையும் ஒரே நாளில் நான் வென்றுவேன் அப்படின்னு போருக்கு முன்னால் சொன்னான், மகாபாரத போருக்கு முன்னாடி. அந்த காரியத்தை இவன் நிறைவேற்றலை, இவனால் நிறைவேற்ற முடியும், இவன் நிறைவேற்றலை. அதுக்கு அடுத்து இவன் மற்ற வில்லாளிகளை எல்லாரையும் சாதாரணமாக நினைச்சான், அதனால இவன் இப்படி மயங்கி விழுந்துட்டான். அதாவது அவனுடைய வில்லு தன்மையின் மேலே, அவனுடைய வில்வித்தை மேலே அவனுக்கு செருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யுதிஷ்டன் விளக்கம் கொடுக்குறான். அதுக்கு பிறகு பீமனும் மயங்கி விழுந்து சாகுறான். மயங்கி விழுந்து சாக போயில யுதிஷ்டன் வந்து சொல்கிறான், நீ பெருந்தீனிக்காரனாக இருந்த, நீ சாப்பிடும்போது மற்றவர்கள் சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கவலைப்படவே இல்லை, அதனால் இப்படி மயங்கி விழுந்து இறக்குற அப்படின்னு யுதிஷ்டன் பீமனுக்கு வந்து விளக்கம் சொல்கிறான். இப்படி விளக்கம் சொல்லி முடிச்சுட்டு எல்லாரும் மயங்கி விழுந்துட்டாங்க. ஆனால் காட்டுக்குள்ளே போகும்போது ஊருக்குள்ளேருந்து ஒரு நாய் வந்து இவர்கள் கூட சேர்ந்துச்சுல்ல, அது இவர்கள் கூடயே அலையுது, அது மயங்கி விழலை, அது யுதிஷ்டன் கூடயே எமயமலை மேலே வரைக்கும் வருது. கடைசியாக பீமன் மயங்கி விழுந்த பிறகு கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கையில் இந்திரனோட தேர் வந்து வருது. இந்திரனோட தேர் வந்து யுதிஷ்டன்கிட்ட வந்து இந்திரன் வந்து சொல்கிறான், யுதிஷ்டா நீ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உரியவனாயிட்ட, நீ தேரில் வந்து ஏறி நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு இந்திரன் வந்து சொல்கிறான். இந்திரன் வந்து சொல்லும்போது யுதிஷ்டன் வந்து சொல்கிறான், என்னுடைய தம்பிகள் எல்லாரும் மயங்கி விழுந்துட்டாங்க, நான் எப்படி அங்கே வருவேன், அவர்களை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், உன்னுடைய தம்பிகள் மயங்கி விழுந்து இறந்துட்டாங்க, அவர்கள் ஏற்கனவே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, இப்போ நீ ஒரு ஆள் தான் வராமல் இருக்க, நீ வா நம்ம அங்கே போவோம் அப்படின்னு இந்திரன் வந்து யுதிஷ்டனுக்கு அரசல் சொல்கிறான். அங்கேயும் பாருங்க, மயங்கி விழுந்து இறந்துட்டாங்க, ஆனாலும் அவர்களை இவன் வந்து கூட்டிகிட்டு போகணுமே அப்படின்ற மாதிரி வந்து இவன் வந்து யுதிஷ்டன் வந்து அவன்கிட்ட கேட்குறான். அதுக்கு பிறகு அவர்கள் போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு, சரி போகலாம் அப்படின்னதும் அதுக்கப்புறம் இந்த நாய் வரட்டும் அப்படின்னு சொல்லி நாயை வந்து அந்த தேரில் ஏற்றதுக்கு பார்க்குறான். நாய் அங்கே வரக்கூடாது, நாய் ஒரு சாதாரண பிறவி, நீ ஒரு பெரிய யாகங்கள் பெரிய காரியங்கள்லாம் செஞ்சால் ஒரு பெரிய அரசன், அதனால் நீ வரலாம் அப்படின்னு சொல்லி நாயை ஏற்ற விடாமல் தடுக்கிறான் இந்திரன். அப்போ நாயும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி யுதிஷ்டன் வந்து போராடுறான், மன்றாடுறான் அவன்கிட்ட. அப்போ இந்திரன் வந்து கேட்குறான், உன்னுடைய தம்பிகள் எல்லாரையுமே நீ விட்டுட்ட, தம்பிகள் எல்லாரையும் தேரில் ஏற்றணுன்றது கூட நீ கட்டாயப்படுத்த மாட்டேங்கிற, ஆனால் தம்பிகள் எல்லாரையும் விட இந்த நாயை நீ ஏன் முக்கியமாக நினைக்கிற, தம்பிகளை விட்ட உன்னால் ஏன் நாயை விட முடியலை அப்படின்னு இந்திரன் வந்து கேள்வி கேட்குறான். அதுக்கு அதுக்கு யுதிஷ்டன் சொல்கிறான், ஒரு மனுஷன் இறந்துட்டான் அப்படின்னாலே இறந்தா பிறகு அவனோட நமக்கு உறவு கிடையாது, அந்த வகையில் நம்ம அவனை விட்டுறலாம், அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர்கள் யாரையும் நான் விடுறதுக்கு ஆயத்தமாக இல்லை, இப்போவும் சொர்க்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவனை வந்து அவர்களை வந்து சொன்னேன் அவங்ககிட்ட, ஆனால் அவர்களை நான் விடலாம், விட்டுறதுக்கு சரியானது தான், ஆனால் இந்த நாய் முதல்லேருந்து என் கூட வந்து சேர்ந்துச்சு காட்டுக்குள்ளே வந்த நாளையிலேருந்து, அதுக்கு பிறகு அது என் கூடையே தான் இருக்குது,
அது எங்களை நம்பி வந்திருக்கு, அதை நான் விட முடியாது, அது உயிரோடையும் இருக்கு, அதை விடக்கூடாது அப்படின்னு கடைசி வரைக்கும் இவன் வந்து நாயை விட்டுட்டு தேரில் ஏறதுக்கு வந்து ஒத்துக்கறல. அதுக்கு பிறகு இவன் கடைசியில் பேசினதை வச்சு தர்மதேவன் காட்சி அளிக்கிறான். அதாவது அந்த நாயா வந்துச்சுல, அந்த நாயா வந்தது தர்மதேவன் தான். காட்டுக்குள்ள பாண்டவர்கள் எல்லாரும் இருக்கும்போது யுதிஷ்டன் தவிர மற்ற நாலு பேரும் ஒரு மாய குளத்தில் தண்ணி குடிச்சு மயங்கி விழுந்து இறந்துருவாங்க. அப்போ தர்மதேவன் வந்து ஒரு யட்சராஜன் உருவத்தில் வந்து இவனுக்கு கேள்வி கேட்டு விளக்கம் கொடுத்து, உன்னுடைய தம்பி நாலு பேரில் யார் வேணும்னு கேட்க யுதிஷ்டன் நகுலனை கேட்பான். அந்த விஷயம் வந்து யுதிஷ்டனுக்கு ஒத்த ஒரு பரீட்சை. அதுக்கு பிறகு இங்கே ஒரு பரீட்சையை வந்து வைக்கிறான். அதில் தர்மதேவன் காட்சி எழுத்து, நீ வந்து என்னுடைய பரீட்சையில் நீ ஜெயிச்சிட்ட, நீ இப்போ கூட நாயை விட்டுத்தரதுக்கு மனசில்லாதவனாக இருக்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அது பிறகு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ வந்து நாயை விட்டுடலாம் போல, நாய் தான் தர்மதேவனாக காட்சி அளிக்குது. அதுக்கு பிறகு எல்லாரும் தேரில் ஏறி மேலே போகிறாங்க. அப்போது தர்மதேவன் சொல்கிறான், உன்னுடைய தகுதிக்கு சொர்க்கலோகம் இணையானது கிடையாது, நீ சொர்க்கலோகத்துக்கு வர்றதுனால உனக்கு பெருமை கிடையாது, நீ சொர்க்கத்துக்கு வர்றதுனால சொர்க்கத்துக்கு தான் பெருமை அப்படின்னு தர்மதேவன் வந்து விளக்கம் கொடுக்குறான். இப்படியா எல்லாரும் சொர்க்கலோகத்துக்கு போன நேரத்தில் அங்கே நாரதர் வந்து இவர்களை வரவேற்கிறாரு. நாரதர் வந்து யுதிஷ்டனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இவன் கீழேருந்து மேலோகத்துக்கு போகிறது வரைக்கும் மகாபிரஸ்தானிக்கா பருவம் அப்படிங்கிற அந்த 17வது பருவம். சரி, தொடர்ந்து அந்த 18வது பருவத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பதில பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.